தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மார்க்கு நற்செய்தி 9:2-13 வசனங்கள். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளையர் என ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினார். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தின்று என் நண்பார்ந்த மைந்தர், இவரே, இவருக்கு செவிசாயங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசு உருமாற்றத்தை பற்றி நாம் தியானிக்கின்றோம். இது தாபோர் மலையில் நிகழ்ந்ததாக லூக்காவும் மார்க்கும் சொல்லுகிறார்கள். ஆகவே நானும் புனிதத்தலத்திற்கு சென்ற பொழுது தாபோர் மலைக்கு போனோம். இயேசுவும் சீடர்களும் நடந்தே மேலே ஏறி போயிருக்கிறாங்க. நாங்கள் காரில் போனோம். மேலே பிரான்சிஸ்கன் குருக்கள் தாபோர் மலையை பாதுகாத்துகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான், தாபோர் மலையில் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசு மறுரூபமான இடத்துல மெயின் பீடமும் வாசலுக்கு இருபுறமும் எலியாவுக்கும் மோசேக்கு ஒரு பீடம் கட்டி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் திருப்பலிக்காக அங்கே உள்ள குருக்களை கேட்டோம், நீங்கள் பிரதான பீடத்திலே திருப்பலி நிறைவேற்ற முடியாது, ஏனெனில் அமெரிக்காவிலிருந்து 10 ஆயர்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். எனவே நீங்கள் இந்த எலியா அல்லது மோசே பீடத்திலே ஏதாவது ஒரு பீடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். நான் மோசே பீடத்தை எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கின்றேன். அவை நாங்கள் 4 குருக்கள், பிலிப்பைன்ஸிலிருந்து 2 பேரும், இந்தியாவிலிருந்து 2 பேர், தமிழ்நாட்டிலிருந்து. அங்கே திருப்பலி நிறைவேற்றினோம். அங்கே இந்த மகிமையின் இடம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பது போல இயேசு மறுரூபமாகின்றார். இவ்வளவு நாளும் சீடர்களுக்கு சாதாரண தச்சனின் மகனாக, மரியாளின் மகனாக தோன்றியவர் இன்றைக்கு தன்னுடைய தெய்வீகத்தை அப்போஸ்தலர்களுக்கு காட்டுகிறார். ஏனெனில் அவர்கள் தன்னை சாதாரணமானவன் என்று எண்ணிவிடக்கூடாது. கடவுளின் மகன், கடவுள் எப்பொழுது ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளிமயத்தை அந்த அப்போஸ்தலர்களுக்கு காட்டுகிறார். நான் கடவுள் தான். அவன் மூங்கு புற விழுந்து கிடக்கிறாங்க. இந்த மகிமையை பார்த்த உடனே ராயப்பர் சொல்றாரு, ஆண்டவரே, மோசேயும் எலியாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க, 3 பேருக்கு ஒரு கூடார அமைக்கலாம்ங்கிறார். அவர் என்ன சொல்றேன்னு தெரியாமே பேசுறார். கூடார அமைக்க குச்சி வேணும், கம்பு வேணும், கயிறு வேணும், மேலே பாய் வேணும், இதெல்லாம் எங்க வச்சிருக்காரு? அவருக்கு அந்த மகிமையில இருந்த அந்த மகிழ்ச்சி. எலியாவும் மோசே வந்திருக்காரு. மோசே சட்ட வல்லுனர், இஸ்ராயல் மக்களுக்கு சட்டத்தை கொடுத்தவர் கடவுளிடமிருந்து பெற்று. எலியா இறைவாக்கினர், எல்லாம் சிறந்த இறைவாக்கினர். ஆகவே 2 பேர் வந்து இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். இறைவாக்கினர்களுடைய எல்லா இறைவாக்குகளும் இயேசுவில் நிறைவேறப் போகின்றது. மோசே கடவுள் வழியாக மோசே பெற்றுக்கொண்ட சட்டமும் இயேசு கிறிஸ்தில் முழுமை அடைய போகின்றது என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆகவே அப்பொழுது மேகம் ஒன்று இறங்கி வந்ததாம். யூதர்களுக்கு மேகம் என்று சொன்னாலே கடவுளுடைய பிரசன்னம். சாலமோன் கட்டிய கோவிலிலே மேகம் இறங்கி வந்தது கடவுளுடைய பிரசன்னம். யூதர்கள் கூடாரம் அமைத்து சாட்சிய கூடாரத்தில் மேகம் வந்து இறங்கும் பொழுது கடவுள் மோசேயோடு பேசுவார். எகிப்தை விட்டு வெளியே போகும்பொழுது மேகமே வந்து நெருப்பு தூணாகவும் நிழலாகவும் மாறுகிறது. ஆகவே இஸ்ராயல் மக்களுக்கு மேகம் என்று சொன்னாலே கடவுளுடைய பிரசன்னம்.
கடவுள் இறங்கி வருவார் என்ற நம்பிக்கை. இங்கேயும் மேகம் இறங்கி வருகிறது. அப்போ சில யூதர்களா இருந்ததுனால அந்த சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அதிலிருந்து ஒரு ஒளி கேட்கின்றது. அப்போது மேகம் வந்து அவர்களே நிழலிட, அந்த மேகத்தின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் ஒலித்தது. சுற்றி மட்டும் பார்த்தாங்க, ஒருத்தரையும் காணா, இயேசு மட்டும் நிற்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை அவருக்கு எடுத்துரைக்க கூடாது. உங்க மூணு பேருக்கு தான் சொல்லியிருக்கேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிட்டார் அந்த காட்சியை அப்போஸ்தலர்கிட்ட. அவங்க சொல்லவே இல்லை, கீழே இருக்க அப்போஸ்தலர்கிட்டையும் சொல்லலை. ஆகவே கடவுளின் மகன் மரித்து உயிர்க்கும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது. இயேசு உயிர் பெற்ற பிறகு, எல்லாருக்கும் காட்சி கொடுத்த பிறகு அப்போஸ்தலர்கள் இதை ரொம்ப விரிவா எல்லார்ட்டையும் சொன்னாங்க, இயேசு எங்களுக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்தார் என்று. அவன் தவறில்லை. நாம் இந்த நாளிலே இந்த மறுரூபத்தை தியானிக்கின்றோம். நாமும் ஒவ்வொருவரும் மறுரூபமாக வேண்டும். நமக்குள்ளும் தெய்வீகம் இருக்கிறது, அந்த தெய்வீகத்தை உருமாற்றி காட்ட வேண்டும். மனித இயல்புக்குள்ளே கடக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற தெய்வீகம் உருமாற்றப்படும் பொழுதுதான் நாம் அநேகரை குணமாக்குவோம். ஏனென்றால் தெய்வீகம் நமக்குள் இருக்கிறது. அந்த உருமாற்றுவதற்கு ஆவிக்குரிய கனிகளை நாம் நிறைவாக பெற்றிருக்கணும். கலாத்தியர் திருமுகத்தில் சொல்வது போல, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, சாந்தம், நன்னயம், தன்னடக்கம், விசுவாசம், ஆகவே இத்தனையும் நாம் கொண்டிருப்போம் என்றால் மறுரூபமாக முடியும் ஆவிக்குரிய கனிகளை. அப்படி ஆவிக்குரிய கனிகளால் நாம் மறுரூபமாகும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் நம்மளிடம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே நீங்களும் மறுரூபம் பெற்று அற்புதங்களை செய்யலாம். ஆண்டவரிடம் கேட்போமா? அப்பா தந்தையே, உமது திருமகனுடைய தெய்வீகத்தை அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்த மறுரூபம் என்ற ஒரு நிலையை அவர் கொடுத்தீரே. அந்த தெய்வீகத்தை உருமாற்றி காட்டினாரே. அதே போன்று எங்களுக்குள்ளும் இருக்கிற அந்த தெய்வீகத்தை நாங்களும் உருமாற்றி காட்டி உமது ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ அருள் புரிவீராக. எல்லா தடைகளும் நீங்கி போவதாக, எல்லா நோய் நோக்காடுகளும் அற்று போவதாக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தெய்வீகத்தை உருமாற்றி காட்டி இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள். எங்களுடைய தெய்வீகம் உருமாற்றப்படும் என்றால் எங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை எல்லாம் நாங்கள் குணமாக்குவோம். உமது பிரசன்னத்தை எடுத்துச் சொல்லுவோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உடம்பு பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவரும் இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியாசின் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.